பேசிட்டு தொலைங்களையா சொல்லுங்க சார். ஏய் ஹோட்டல்ல ஏதாவது ஆர்டர் பண்ணியா? உடுப்பி ஹோட்டல்ல இருந்து ரெண்டு சூப்பர்வைசர் வந்திருக்காங்க பாரு, கோட்டு சூட்ட மாட்டிக்கிட்டு. தம்பி நமக்கு நல்ல சூடா மெத்தமா ஒரு வட்டை, உளுந்த வட்டை, அப்படியே ஒரு டிகிரி காப்பி, சக்கரை கம்மியா. எக்ஸ்கியூஸ் மீ சார். என்னையா காப்பியை கேட்ட காடை கொடுக்குற? என்ன சக்ரி? வாங்க போலாம். ஒரு நிமிஷம் பேசிட்டு வந்துடுறேன். அதெல்லாம் பேசக்கூடாது, டைம் ஆச்சு, போலாம். ஆஃபீஸர் ஏதோ ரிக்வெஸ்ட் பண்ணுறாரு. ஐ திங்க் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க போகிறாருன்னு நினைக்கிறேன். நீங்கள் இருந்தால் கொஞ்சம் வெக்கப்படுவார். நீங்கள் கொஞ்சம் அப்படி இருங்க, நானே. ஓகே சார். ஓகே, தேங்க்யூ. நல்ல ஆஃபீஸர்ஸ், நான் சொல்கிறபடிலாம் கேட்பாங்க. எப்படி என்ன ஊருக்கே தீய வச்சு அதுல உலைய வச்சு சாப்பிடறவனா? எனக்கே உலைய வைக்கிறியா? அதான் ராஜா. ஆமா, இப்ப வந்தானுங்களே இவனுங்களாவது ஒரிஜினலா இல்ல இதுவும் உன் செட்டப்பா? வாங்க நடி, எப்படி இருந்தது சார்? அடிக்கிறதுக்கு முன்னாடி ஐடி கார்டு கூட காமிச்சாங்க சார். என்ன அங்க நான் பாக்குறேன், இங்க பாரு. என்ன பார்த்து பேசுறா சக்ரி? எப்படி சமயம் பார்த்து நாங்க ரெண்டு பேரும் வச்சது எப்படி இருந்தது? நல்லா இருந்ததா? ஏன் ஏன் இந்த நிலமை? ஒழுங்கா நான் சொல்ற வேலையை பண்ணியிருந்தா இந்த நிலமை வந்திருக்குமா? பாவம், ரொம்ப உழைச்சிட்ட, கொஞ்ச நாள் உள்ள போய் ரெஸ்ட் எடு. முறைக்காத, இந்த ராஜாவை ஏமாத்துறது அவ்வளோ சுலபமான வேலைன்னு நினைச்சிடாத. போ, ஜெயிலுக்குள்ள போய் கேளு, கதை கதையா சொல்லுவாங்க இந்த ராஜாவை பத்தி. போட. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தாண்டி உனக்கு அல்வா பிடிக்கும், அல்வா கொடுங்கன்னு. அந்த கேப்ல இந்த திருநவலிக்காரனுக்கே அல்வாவை கிண்டி குடிக்கிறியா நீ? அது எப்படி வேலைக்கு வச்சவனுக்கே வேட்டை வைக்கிறீங்க? உச்சி மாலிங்கிறது உன் கொல தெய்வம்னு நினைச்சேன், ஆனா கொலைய அறுக்கிறவன் இப்பதாண்டி புரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப ஆட்டாத, வருவேன், வந்து உன் கொணவலைய கட்டிப்பேன். சாக்கிரத. சார், காரியத்தை கச்சிதமா முடிச்சிட்டீங்க சார். உண்மையிலேயே நீங்க பெரிய அறிவாளிதான் சார். அறிவாளியா புதுசா யாரும் பிறக்கிறதுல உச்சிமாலி, கொஞ்ச அளவு முட்டாள்தனம் உள்ளவதான் அறிவாளி. நீங்க எது சொன்னாலும் சரிதான் சார். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நீ செஞ்ச ஹெல்ப்புக்கு நான் உனக்கு ஒரு பெரிய கிஃப்ட் தரப்போறேன் சார். என்ன சார் அது? இனிமே இந்த ஹாஸ்பிட்டலுக்கு நீ தான் இன்சார்ஜ். அந்த சக்ரியோட போஸ்டுக்கு உன்னை ப்ரொமோட் பண்ண போறாங்க. அதுக்கான ஏற்பாடெல்லாம் செஞ்சுட்டேன். இன்னும் ஒரு மணி நேரத்தில் உன் கைக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து சேரும். என்ன? ரொம்ப தேங்க்ஸ் சார். சந்தோஷமா? சந்தோஷமா இருக்கு சார். இனிமே நீயே என்கிட்ட டைரக்ட் பணத்தை வாங்கிக்க. ஆனா அந்த ராதாவை டார்ச்சர் பண்ணணும், புரியுதா? சரி சார். அந்த சக்கரி பக்கரி மாதிரி பணத்தை வாங்கிட்டு டார்ச்சர் பண்ணல, ஒன்னையும் தொலைச்சிருவேன். என்ன சார், நான் அதை மாதிரிலாம் பண்ண மாட்டேன் சார். நீங்க நினைக்கிறத விட நான் அதிகமாவே ராதாவை டார்ச்சர் பண்ணுவேன் சார். குட், வெரி குட். சரி, என் ராதாவை பார்க்கலாமா சார்? தாராளமா பார்க்கலாம் சார். இனிமே இந்த மெண்டல் ஹாஸ்பிட்டலுக்கு நீங்க தான் சார் ராஜா. வாங்க சார், போலாம். வா.
வாமா பிச்சுமாலி. ஓ சாரி உச்சிமாலி. ஏன் உச்சிமாலி சொல்லுங்க சார். இந்த அம்மாவுக்கு என்ன தசை நடக்குது? சுக்கரதசையா? அது என்னமோ தெரியல, எந்த அம்மாவையே சுத்தி சுத்தி சுக்கரதசை வருது. யாராவது கிடைச்சிடறாங்கப்பா இந்த அம்மாவுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு. யாருக்கோ பணத்தை கொடுத்து தப்பிச்சிடலாம்னு நினைச்சாங்க, இனிமே அதெல்லாம் நடக்காது. உன்கிட்ட கை நீட்டி பணம் வாங்கினே சக்ரி, அந்த பக்ரி கைக்கு விலங்கு மாட்டியாச்சு. இனிமே இந்த உச்சிமா தான் இந்த இடத்துக்கே சீஃப். இல்ல உச்சிமா உச்சி பதவியில இருக்க போறா. உச்சிமா நுவ கொஞ்சம் ராதாக்கு செப்பம்மா. ஆமா ராதா, இனிமே இந்த ராஜா சார் நினைக்கிறதெல்லாம் இந்த உச்சிமாலி செஞ்சு முடிச்சிருவா. பண்டு உச்சிமா கேட்டியா ராதா? இனிமே இந்த உச்சிமா நிச்சயமா உன்னை டார்ச்சர் பண்ணுவான். உச்சிமா இந்த டார்ச்சர்ல இருந்து ராதா தப்பிக்க ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன தெரியுமா? அந்த ராதா நான் சொல்றதுக்கெல்லாம் ஒத்துழைச்சா இந்த டார்ச்சர்ல இருந்து தப்பிச்சிடலாம். என்ன என்ன ராதா? சரியா என்ன என்னடி பேச்சிய காணோம்? பேசுடி என் டால்ஃபின், நீதான் வாய திறந்தாலே எரிமலை கொட்டுமே. கொட்டு கொட்டுடி கொட்டுடி. ஏ சார் மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறின்னு நினைக்கிறேன். அப்படியா ராதா? அறிகுறி புரியறி? ஓகேவா சொல்லு ராதா, சொல்லு ராதா. ஏய் சொல்லுடி. மத்தவங்க உன்னை ஏமாத்துறத விட நீயே உன்னை அதிகமா ஏமாத்திக்கிட்டு இருக்க. நீ நினைக்கிறது நிச்சயமா எந்த ஜென்மத்திலயும் நடக்காது. இன்னும் உனக்கு திமிர் அடங்கலல்ல? வயித்துல குழந்தை இருக்கிறதுனாலதான் உனக்கு இந்த திமிரு. உச்சி அழிச்சிடலாமா? அந்த குழந்தை அழிச்சிடலாமா? பைத்தியம் கொலை பண்ணா கேஸே கிடையாது தெரியுமா உங்களுக்கு? எல்லாரும் சேர்ந்து என்ன பைத்தியம் முத்திர குத்திருக்கீங்க, அத பயன்படுத்தி உங்க எல்லாரையும் சாகடிச்சிருவேன். அழிவே இல்ல நினைச்சியா? இருக்குடா அந்த அழிவு என் கையில தான் இருக்கு. சொன்ன கேளு. நீ சுமாரு, உன்னோட சாவு உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு ஒரு பாடமா இருக்கட்டும், புரியுதா? என்னடா லுக் விடுற பொம்பளை, நான் கொலை செய்ய மாட்டேன்னு நினைச்சுக்கிட்டியா? செஞ்சு சாரைய தள்ளி விட்டா உன்னை என்ன பண்ற பாரு. உள்ள வந்து என்ன பண்ண போற? என்னடி பண்ண போற? கைய விடுறி. ஏய் விடுறி, கைய வலிக்கிறீ. எப்படி நீ என்ன சூழ்ச்சி பண்ணி சித்திரவதை பண்ணியோ அதே மாதிரி உன்னை நான் அணு அணுவா சித்திரவதை பண்ண போறேன். இங்கிருந்து வெளியில வரத்தான் போறேன்டா. உன்னோட சாவு என் கையில தான். உன்னோட அழிவு காலம் ஆரம்பிச்சிருச்சு. நாட்களை என்ன ஆரம்பிச்சுக்கோ. உன்னை ரத்த காவு வாங்க வேண்டாம்.
நீங்க ஐ அம் டாக்டர் பவன், கோமட் ஹாஸ்பிட்டல் இருந்து ஸ்பெஷல் லைன் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. நீங்க சந்தேகப்படுறதும் சரிதான், நான் டாக்டர் இல்ல. நீங்க டாக்டர் இல்ல, வேற யாரு? மெதுவா பேசுங்க, யாராவது கேட்டு போறாங்க. நான் உங்களை காப்பாத்துறதுக்காக தான் வந்திருக்கேன். காப்பாத்துறதுக்கா? ஆமா, பிரியங்கா தான் என்ன செட் பண்ணி அமைச்சிருக்காங்க. போலி டாக்குமெண்ட்ஸ் செட்டப் பண்ணி நானும் உள்ள வந்துட்டேன். நீங்க பிரெக்னண்டா இருக்கிறதுனால உங்களுக்கு ஸ்கேன் பண்ணணும் சொல்லி வெளியே கூட்டு போறேன். நீங்க அப்படியே தப்பிச்சு போயிடுங்க. என்ன பாக்குறீங்க? என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? சரி, கார்ல ஏறின உடனே பிரியங்க நம்பர் போட்டு தரேன், நீங்களே பேசி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இதை பாருங்க, ரொம்ப யோசிக்காதீங்க, நான் சொல்றத நம்புங்க, உடனே கிளம்புங்க, நமக்கு நேரம் இல்லை. இந்த சந்தர்ப்பத்தை விட்டா உங்களுக்கு வேற சந்தர்ப்பம் கிடைக்காது. சீக்கிரம் சீக்கிரம் ஓகே சொல்லுங்க. யாரு யார் அந்த டாக்டர்? சரி, எதுவும் பேச வேண்டாம், என்னை ஃபாலோ பண்ணுங்க. சரி, நீங்க பேசிட்டு இருங்க, நான் வரேன். ஒரு நிமிஷம். உனக்கு கௌரிய தெரியாதுல்ல? கௌரி, திஸ் இஸ் சரண்யா. ஹாய். ஹாய்.